சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்களும் அம்மாவும் போய் புதுவையில் நாச்சமுத்துன்னு ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர எதுக்காக பார்த்துட்டு வந்தீங்க? மாப்ள, அது வந்து நாங்க எதுக்காக போனீங்க? என்ன கவுத்து, என் காசு எடுத்து என்ன பண்ணலான்னு திட்டம் போறதுக்காக தான் அங்க போனீங்க. என் பணத்தை கொள்ளடிக்கிறதுக்காக அன்னதாண்டவத்தை கூட்டிட்டு வந்தது நீங்க. என்னை ஏமாத்தி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான புறமோக்கு நிலத்தை 4 கோடி ரூபாய்க்கு என்னை வாங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது நீங்க. இப்ப கடைசியா ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நாச்சமுத்து பார்த்து ஏதோ ஒரு திருட்டு வேலையில ஈடுபடுறீங்க, அப்படிதானே? ஐயோ, எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. இனிமே மறைக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. பேசாம எல்லாத்துக்கும் காரணம் சுப்புதான்னு சொல்லி பழைய பூரா அவன் தலையில போட்டுற வேண்டியதான். ஆஹா, சிக்கிரும் போல இருக்கே. சிக்கிரம்னா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதா? பேசாம அழுது புலம்பி ஒரு நாடகத்தை போட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோசியம் தான் அவன் தலையில கட்டிட வேண்டியதா? அப்பதான் நம்மளுக்கு சேஃப். என்ன ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நினைக்கிறீங்க இவங்க உங்களை நம்ப மாட்டேங்கறாங்க. இவங்களுக்கு நீங்க யாருன்னு காட்டணும் இல்லையா? அதுக்காக தான் உங்களை நான் வர சொன்னேன். நான் கேட்டதுமே எல்லாத்தையுமே சொல்றதுக்கு தயாரா இருந்தீங்க பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூய்மையான ஆளுன்னு காட்டுறதுக்கு இது ஒன்னே போதுமே. என்ன போதுமா? இவங்க எவ்வளவு சுத்தமானவங்கன்னு இப்போது நீங்க நம்புறீங்களா? கற்பூர வாசனை யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா பத்தாதா? அத போய் இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாரு, இப்ப கூட ஓ பொண்டாட்டி என்னை நம்பல, எப்படி முறைக்கிறான்னு பாரு. அது என்ன மகா, நான் நம்புற ஆளெல்லாம் நீ நம்ப மாட்டேங்கிற, நான் நம்பாத ஆளெல்லாம் நீ நம்பிட்டு இருக்க, ஏட்டுக்கு பட்டியா பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் பண்றதெல்லாம் உங்க நன்மைக்காக தான். முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. அப்படினா மீனாச்சாமட்ட போன்ல பேசுனியே, என் புருஷனை வெளியில போக சொல்லிட்டு என் புருஷனுக்கு வேண்டியவங்களை பத்தி குத்த சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு என் புருஷனுக்கு வேண்டிய ஆளெல்லாம் அவர்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா அப்படின்னு போன்ல பேசிட்டு இருந்தியே, அதெல்லாம் இல்ல டிராமாவா? அது டிராமானா? இன்னைக்கு இவங்கிட்ட பேசிட்டு இருந்தியே, கோபியத்தான் இவரோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றாரு, இவரு தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, முட்டாளா இருக்காருன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் ஜோசியர் சாமியும் சுப்பு மாமாவும் சொன்னீங்க, இதெல்லாம் என்ன? இந்த பாரு மகா, உனக்கு என்னை பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு காரணமே தெரியாம சில பேரை பிடிக்காது, அதனால ஒண்ணு தப்பு இல்லம்மா. உனக்கு என்னை பிடிக்கலன்னா நான் உன் வழியில வரல, நான் ஒதுக்கிறேம்மா. ஆனா என் மேல அபாண்டமா பழி போட்டிருக்க பாரு, அதைத்தான் என்னால ஜீர்ணிக்க முடியலம்மா. ஏ மகா, தெரியாம தான் கேக்குறேன்,
உன் புருஷங்கிட்ட இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபா பணமும் இல்ல அந்த பணத்துக்கு ஈடான சொத்து இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருமா? யாரு? நான். இவ்வளவு கோடி ரூபாய் பணம் வர்றதுக்கு காரணம் யாரு? நான் தானே. இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் உன் புருஷன்ட்ட கேளு, எனக்காக ஒரு எட்டனா காசு கேட்டுக்கலான்னு கேளுமா? கேளு. நான் சொன்ன வார்த்தையில ஏ சீடன் பிரசாத் இன்னைக்கு பிரமாதமா இருக்கான் அப்படின்னு தள்ளி நின்னு பார்த்து சந்தோஷப்படுறத தவிர நான் வேற என்ன சந்தோஷத்தை கண்டேன்? இல்ல ஓ சந்தோஷத்துக்கு நான் ஏதாவது தடங்கல் பண்ணிருக்கனா? இப்படி நல்லதை தவிர வேற எதையுமே நினைக்காத என்னே போய் நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டிய மகா. இதுக்கு என் மேல கத்தி எடுத்து குத்திருக்கான் தெரியுமா? இப்படி ஒரு படிச்சலை கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் பழிய கொண்டாந்து என் தலைமையில போட்டுட்டிய மகா. பாத்தியா சாமி எப்படி வருத்தப்படுறாருன்னு பாத்தியா? ஒரு மனுஷன் நல்லவனாவும் அடுத்து உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்றவனாவும் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல மாப்ள? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, இந்த கோஸ்டிங் எல்லாமே கோபி பின்னாடி திரியிற கோஸ்டிங்க. அதனாலதான் உன் மொண்டாட்டி இப்படி நடந்துக்கிறா மாப்ள. ஒன்னு சொல்றேன் மாப்ள, ஜோசியர் சாமி சொன்ன மாதிரி உன் மொண்டாட்டி உன்னை ஏத்தி விட்டதுல எனக்கும் கூட கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா எங்களை இப்படி சொல்லிச்சேங்கிறது தவிர கட்டுன புருஷன் உன்னை நம்பாம அந்த கோபி பயில போய் நம்புதே மாப்ள. அதான் மாப்ள எங்களால பொறுத்துக்கவே முடியல. அது எப்படி மாப்ள? பாத்தியா என்ன சொல்றாருன்னு பாத்தியா? உனக்கு நான் என்ன குறை வச்ச மகா? உன்னை நான் எவ்வளவு நேசிச்சேன், ஏன் நீ அந்த நேசத்தை திருப்பி தரமாட்டேங்கிற? ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு எதிராகவே நடந்துக்கிற? எப்ப பார்த்தாலும் உனக்கு அந்த கோபி, என்ன பெத்தவங்க, அந்த குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க இவங்க மட்டும்தான் உனக்கு முக்கியமா இருக்காங்க. ஏன் எங்க அம்மா சொல்ற மாதிரி தொலைஞ்சு போனவன் திரும்பி வந்துட்டேங்கிற அலட்சியம் அதானே? அப்படி நான் நினைச்சிருக்கேன். நானு என் கிட்ட கேட்காதீங்க, உங்ககிட்டயே கேட்டுக்கங்க. உங்க மனசே அதுக்கு பதில் சொல்லும். இங்க பாருங்க, அன்புங்கிறது கொஞ்சத்துல மட்டும் வெளிப்படாதுங்க, கண்டிக்கிறதுலயும் வெளிப்படும். கண்டிக்கிறவங்க எல்லாம் அன்பில்லாதவங்க, கொஞ்சவங்க மட்டும்தான் அன்பில்லவங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க பார்வையில உள்ள கோளாறு. கோபியை தானும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி, யாரு எதை பண்ணாலும் உங்க நன்மைக்காக தான் பண்றாங்களே தவிர வேற எதுக்காகவும் இல்ல. சபாஷ், இப்பெல்லாம் நீ ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிட்ட. இவ்வளவு நாளா சாக்கு பைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த பூனைக்குட்டி இப்ப சாக்கு பைய விட்டு வெளியில வந்துருச்சு. அப்ப நீயும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களும் சரி, எல்லாரும் கோபி கட்சி தான், என் கட்சி இல்ல. இங்க பாருங்க, கோபியா தன்னோட கட்சியே உங்க நன்மைக்காக உண்டானது தானுங்க, அதையே புரிஞ்சு கம்மி இப்படி பேசுறீங்க? இது சரிப்பட்டு வராது. உன்னை அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க அந்த மலரு. நான் என்னதான் பண்ணினாலும் நீ அந்த கோபியையும் அந்த குடும்பத்த ஆளுங்களையும் மட்டும்தான் ஆதரிப்ப. அவங்க குடுக்கிற தைரியத்துல தான் நான் தெய்வமா மதிக்கிற ஜோசியர் சாமிய அசிங்கப்படுத்தி பேசுறேன். இதுக்கு மேல என்னால பொறுத்திட்டு இருக்க முடியாது. ஏய் முதல்ல வீட்டை விட்டு வெளியில போடு. ஏய் பிரசாத், யோசிடா பேசுறியாடா? எவனோ ஒருத்தனுக்காக கட்ட பொண்டாட்டிய வெளியில போனு சொல்லுவியா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர் எவனோ ஒருத்தன் கிடையாது, என் தெய்வம். அவர் அவமதிச்சவ வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ஏய் முதல்ல வெளியில போடு. ஏய் அந்த ஜோசியக்காரன் தெய்வம்னா இவ யாரு? குட்டி சாத்தானா? உன் நன்மை பத்தி யோசிக்கிறத தவிர அவ வேற எதுவுமே செய்யலடா. என்னோட நன்மை அந்த கோபிக்கு எதிரா நிக்கிறதுலதான் இருக்கு. இவ கோபிக்கு ஆதரவா இருக்கிறவ, அதனால இவ யோசிச்சது என்னோட நன்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வெளியில போன சொல்றேன்ல, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அத்து விட்டுட்டேன், நீ ஒருத்தி தான் பாக்கி. உன்னையும் அத்து விட்டுட்டேன்னா அந்த குடும்பத்துக்கு எனக்கு தொடர்பே இல்லைன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதி. ஏய் வெளியில போடி. ஏய் மரியாதையா சொல்ற, வெளியில போடி. என்ன இது? ஆமா மகா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லம்மா. அவன் ஒரு கிறுக்கம்மா, சுயபுத்தி இல்லாதவ, கொஞ்சம் பொறுமையா போல இல்லம்மா. நான் போட்ட கும்பிட இந்த வீட்டுக்கு, உங்க மகனுக்கு, உங்க மகனோட உள்ள என் உறவுக்கு, இந்த ஒரு தடவை மனுச்சு கூட இருந்து சரி பண்ணிடலாம்னு சொல்லி எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ்ற தண்டனை கொடுத்துடாதீங்க. நீங்க சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ப்ளீஸ். தும் 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 தும்
என்ன சொல்லு மகா, மகா எது கழுவுற சொல்லு மகா. என்ன பிரச்சனை? மச்சான் பிரசாத் மச்சான் எதுவும் திட்டாரா? இல்ல அந்த சுப்பு பையலாம் ஜோசியன் எதுவும் பண்ணாங்களா? சொல்லு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? சொல்லு மகா, சொல்லு மகா. என்ன சொல்ல அழுதுட்டு இருந்தா எங்களுக்கு பயமா இருக்கு. வீட்டுல பெரிய சண்டை, அப்புறம் என்ன வீட்டு விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. எனக்கு பயம் மாதிரி அருள்வாக்கு மகிமையால வாழையடி வாழையா வரக்கூடிய வாரிசு. நீ நான் தாய் வாழ, நான் அழியலாம். ஆனா குறித்து நீ அழியக்கூடாது. நான் அழியலாம், நீ அழியக்கூடாது. நீ அழி என்ன சாமி? நீங்க நீங்க எனக்கு வேணும் சாமி. நான் வேணும்னு உன்னை தவிர வேற யாருமே நினைக்கல பிரசாத். இங்க பாரு, என்னை கொடுறதுக்கு அருவாளத்துக்கிட்ட அலையிறா. உனக்கு தெரியும் பிரசாத், நான் ஒரு அகிம்சாவாதி.
என்னை யாராவது அடிக்கணும்னு நினைச்சா நான் அடி வாங்கியிருக்கேனே தவிர யாரையும் திருப்பி அடிச்சதே கிடையாது. என்னை அடிக்கணும்னு யாராவது நினைச்சா அந்த சிரமத்தை கூட நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நானே என்னை அழிச்சுக்கிறேன். பிரசாத், கடைசியா நான் உன்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எனக்கு ஒரு தீப்பெட்டி மட்டும் எடுத்துக்கொடு. சிரமத்தை நான் சம்மந்தத்தை கொடுக்க மாட்டேன். என்னைய நானே கொளுத்திக்கிட்டு சாகுறேன். சாமி, என்ன சாமி, நீங்க போக கூடாது. நீங்க இங்க இருக்கணும் சாமி. நான் இங்க இருக்க போறது இல்ல பிரசாத். நான் யாருக்கு நன்மை செஞ்சனோ அந்த பிரதம சிஷியனோட குடும்பமே என்னை வெறுக்கிறப்ப, என்னைய தப்பானவன் சொல்றப்ப, உனகிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் நினைக்கிறப்ப, இந்த உலகத்துல நான் எதுக்கா வாழ்ந்த பிரசாத், நான் இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தாளர் எல்லாருமே என் மேல பொய்யான புகார்த்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உன் நிம்மதியை கெடுத்துருவாங்க. இவங்களுக்கு மத்தியில நான் ஏன் இருக்கணும்? நான் இருக்க மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன். ஆனா நீ இருக்கணும் பிரசாத், நீ இருக்கணும். இந்த உலகத்துல என்னோட கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா நீண்ட நாளைக்கு இருக்கணும் பிரசாத். நான் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் பண்ணிட்டேன் பிரசாத். உனக்கு வந்த கிரக குளர் எல்லாத்தையும் நீக்கிட்டேன். உன் பேர்ல வரக்கூடிய சாத்திய குறுகள் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் சிகர வச்ச மாதிரி உன்னுடைய நல்வாழ்வுக்காக என்னையே நான் கொளுத்திக்க போறேன் பிரசாத். உடனே எல்லாமே நல்லதான் நடக்கும் பிரசாத். நீ அமோகமா இருப்ப, நீ நல்லா இருப்ப. ரொம்ப சந்தோஷம். ஏ சீட பிரசாத்துக்காக என்னையே விறகா எரிக்க போற காட்சியை பாக்குறதுக்கு என் மேல சந்தேகப்பட்ட எல்லாரையும் கொண்டாந்து எங்க ஆத்தா முத்தாத்தா சேர்த்துட்டா பாரு. கூட்டிட்டு வந்திருக்கியா? ரெண்டு பேரும் முதல்ல வெளியில போங்க. என்ன பண்ற? என்ன பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்திருக்கியா? இல்ல, இந்த ஜோசிக்காரன் இந்த சுபுவும் உண்மையிலே எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்தேன். இத பாரு, நீ எதை சொன்னாலும் அந்த நம்பறதுக்கு நான் தயாரா இல்ல. தெரியும், நாங்க எதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் இந்த ஆதாரத்தை உங்ககிட்ட காட்டிட்டு போலாம்னு வந்திருக்கேன். புரிஞ்சதா? இப்போ என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு பிரசாத்? என்ன ஆதாரம் இருக்கு? போது வந்து பாரு. தெரியும், இங்க பாருங்க, முக்கியமா நீங்க தான் வரணும். நீங்க தான் பார்க்கணும், இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். வாங்க வாங்க. போ பிரசாத், போ. என்ன பெருசா ஆதாரம் கட்டுற போறாங்க? போய் பாரு, போய் பாரு. சாமி, அவ என்ன ஆதாரம் வச்சிருப்பானு பயமா இருக்கு சாமி. ஏன்டா பயந்துட்டு இருக்க? என்ன வச்சிருக்க போறாங்க? நம்ம ரூஸ் போயிருக்கலாம் ஆதாரம் வச்சு தப்பு பண்றதுக்கு. படா நீ சாமி, எந்த ஆதாரம் இல்லாம இப்படி தைரியமா வரமாட்டே சாமி. அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுடா. வேணாம் சாமி, நம்ம என்ன எதுன்னு போய் பாத்திரலாம் சாமி. அப்படிங்கிற சரி வா. கனெக்ட் பண்ணு காஜா. Let's go.
நீங்களா மயக்க போட்டு விழுந்தேன் சொன்னீங்கல்ல, இப்ப தெரிஞ்சா யார் காரணம்னு? உன் குரு சொல்லி உன் மச்சினே கல்லால் அடிச்சிருக்கேன் பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. நம்ம செயல் திட்டத்தை இப்ப சொல்றோம் கேட்டுக்கோ. லாஜ்ல பிரசாத்னு என் மாப்பிள்ள தங்கியிருக்கான், அவன் தான் நான் சொன்ன பசையுள்ள பாட்டி, அவங்கிட்ட தான் நம்ம நோட்டை கறக்க போறோம். நீ என்ன பண்றீன்னா, காரக்குடியில நில வாங்குற விஷயமா வந்திருக்கேன்னு நீ லாஜுக்குள்ள வா. நான் சொன்ன மாதிரி நில வாங்க வந்திருக்க, அதுல கோடி கோடியா லாபம் கிடைக்கும், அது இதுன்னு சொல்லி அளந்து விடு. அவங்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கு. பணம் நம்ம கைக்கு வந்த உடனே உன் கமிஷன் 40 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு நீ கிளம்பிடு. மீதி இருக்கிற காசை வச்சுட்டு நாங்க கிளம்பிடுறோம். என்ன, ஓகே தானே? எங்க போயிருப்பாங்க? என்ன பிரசாத், உங்க மானசீக குரு ஜோசியன உங்க உயிர் மச்சினு இந்த ஏரியாவிலே இல்ல, உயிருக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டாங்க, எப்படி இருப்பாங்க? இங்க பாருங்க நடந்தது என்ன, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. நீங்க அண்ணனா வந்த நாள்ல இருந்து உங்க தம்பி உங்க நன்மைக்காக தான் எல்லாமே செஞ்சாரு. ஆனா நீங்க எதையுமே புரிஞ்சுக்க தயாரா இல்ல, யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டீங்க, அதுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை சுத்தி நடக்கிற தப்பெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்க தம்பி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த ஜோசியம் பேச்சை கேட்டு உங்க தம்பியை நீங்க தள்ளி வச்சீங்க. நீங்க தப்பான ஆளுங்களோட தப்பான பாதையில போறீங்கன்னு தெரிஞ்சோன்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்தாங்களோ உங்க எல்லாரையுமே நீங்க தள்ளி வச்சீங்க, உங்க பொண்டாட்டி உட்பட. இனிமே நீங்க தள்ளி வைக்கிறதுக்கு ஆளு யாருமே பாக்கி இல்ல. நீங்க தான் எங்களை தள்ளி வச்சீங்களே தவிர நாங்க யாருமே தள்ளி நிக்கல. உங்க நல்லதுக்காக எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். அந்த முயற்சியில ஒரு பகுதி தான் எங்க அப்பாவோட காசை வச்சு உங்க நிலத்தை விக்க விடாம தடுத்தது. எல்லாத்தையும் மீறி நீங்க நிலத்தை வித்திருந்தீங்கன்னா நில மோசடி கேஸ்ல நீங்க ஜெயிலுக்கு போயிருப்பீங்க. எங்க முயற்சியோட இன்னொரு பகுதி அந்த ஜோசியனோட சிஷ்யங்க கிட்ட இருந்து காஜாவும் சம்பந்தமா கைப்பற்றி வந்த இந்த வீடியோ ஆதாரம். இன்னும் அந்த அண்ண தாண்டவத்தை கண்டுபிடிச்சு நீங்க இழந்த பணத்தை மீக்கிற முயற்சி ஒண்ணுதான் பாக்கி. உங்க தம்பியும் நெல்லி அப்பாவும் அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுலயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த நாச்சி முத்துவ நீங்களே நேர்ல பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இதுல மகாப்பட்ட பாடு எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே பக்கத்துல என்னன்னு பாத்துட்டு எதையுமே உங்ககிட்ட சொல்றதுக்கான சுதந்திரம் இல்லாம மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தாங்க. அவ ஜோசியத்து மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கையில பாதி உங்க பொண்டாட்டி மேல வச்சிருந்தீங்கன்னா உங்க நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். இனிமேலாவது அவளை புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதீங்க. சும்மா இருங்க, அந்த புள்ள இந்த வீட்டுல இருந்தா தானே வெளியே போக சொல்லுவீங்க? அந்த புள்ள இந்த வீட்டுல இருந்ததெல்லாம் போத, நான் கூட்டி போய் நான் என் வீட்டுல இருக்க வச்சுக்கிறேன். ஏய் சம்பந்தம், என்ன இது, எல்லாம் சரியாயிட்டு வரும்போது எதுக்கு இப்படி பேசுற? அக்கா சும்மா இருங்க, இவர் என்ன பெரிய இது, எவ்வளவு பாடாப்படுத்தி இருக்க இந்த புள்ளைய போட்டுக்கிட்டு, என்ன பெரிய காசு பெரிய காசு, இவரோட காசை இவரே வச்சுக்கிட்டான், இவர் என்ன வேணா பண்ணட்டான், யாருமே எதுவுமே கேட்க மாட்டான். என்ன பெரிய ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன், இவர் பண்ற மாதிரியே என் தங்கச்சி இவரை பண்ணா இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? யாருக்குக்கா வேணும் இவர் காசு? இவர் காசு வேணா இவரை வேணா எங்களுக்கு, எனக்கு என் தங்கச்சி நிம்மதியா இருந்தா போதும், என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு நான் போறேன்.
சம்பந்தம், ஒலை கொதிக்கும் போது சட்டியை உடைச்ச மாதிரி ஏதாவது பண்ணிடாத. இல்லம்மா, ஒலை கொதிக்கும் போது சட்டியை உடைச்சது சம்பந்தம் மாப்பிள்ள இல்ல, பிரசாத் தான். அவனுக்கு எதுவுமே புரியலம்மா. பூனை கண்ணை மூடினா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்கிற மாதிரி, ஒட்டுமொத்த உலகமும் இவன் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு இவன் கணக்கு போட்டுட்டான். அப்படி இல்லைன்னு தெரியும் போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை திருத்திக்காம உலகத்தையே திருத்தறதா நினைச்சு தன்னையே ஏமாத்திக்கிட்டான். இவன் ஏமாத்தவனாரதான் இருந்துட்டு போறான். ஆனா இவனுடைய முட்டாள்தனத்தினால எத்தனை பேரும் நோகடிச்சிருக்கான். எல்லாரையும் நோகடிச்சு, எல்லாரையும் காயப்படுத்தி, கடைசியில இவனே காயப்பட்டு நிக்கிறானே. இங்க பாருமா, எங்களை வேண்டான்னு சொன்னா அதுல தப்பு இல்ல. நாங்க பண்ணதுலயும் ஒரு தப்பு இருந்துச்சு. அந்த தப்புக்கான தண்டனை கிடைச்சதா நினைச்சு நாங்க சமாதானமாயிட்டோம். ஆனா கோபிய தள்ளா நீ மாய்வே, அதுல ஏதாவது நியாயம் இருக்கா? கோபிய வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? ஜோசியம், முயற்சியும் மெய் வருத்தம் தான் தர வேண்டிய கூலிய தருன்னு புரியாம ஜோசியத்தை நம்பி மந்திரத்தினால மாங்கா விடுன்னு நினைச்சு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். இவ பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. சரியான காரியம் ஒன்னாவது பண்ணிருக்கானான்னு தேடி தேடி பார்த்தாலும் எதுவுமே கிடைக்கலையம்மா. தான் தப்பு எல்லாத்தையும் இவன் உணரணும், மனசு வருத்தப்படணும், செஞ்ச தப்புக்கு எல்லார்கிட்டயும் இவன் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இவன் இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். அதனால மகா, சம்பந்தம் மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. உன் அருமை தெரியாதவன் கூட நீ வாழ்ந்து என்னமா பிரயோஜனம்? உன் அருமை தெரிஞ்சு உன்னை தேடி வந்தா அப்புறம் நீ வாழு. வா, வாங்க எல்லாரும் போகலாம். மாமா, சின்ன மாமா, இது அத்தனை தனியா விட்டுட்டு நாம எப்படி? அவரு புரியாம சில தப்புகள் பண்ணிருக்கிறாரு. ஆனா இப்படி ஒரு தண்டனை கொடுக்கறது சரியில்லை மாமா. இல்லம்மா, இது தண்டனை இல்ல. அவன் செஞ்ச தப்ப எல்லாம் அவன் அசப்புட்டு பாக்குறதுக்கு நாம அவனுக்கு கொடுக்கற அவகாசம் இது. அவன் யோசிக்கட்டும்மா, தனியா இருந்து எல்லாத்தையும் யோசிக்கட்டும். எல்லாரையும் தள்ளி வைக்க நினைச்சவனை நாம தள்ளி வைப்போம். காசு பணத்துக்காக குடும்பம் இல்ல, குடும்பத்துக்காக தான் காசு பணங்கிறத அவன் உணரட்டும். அப்படி உணர்ந்து நாம வேணும் நினைச்சு அவன் வந்தான்னா அப்ப நாம அவனை தள்ள போறது இல்லையே. எனக்கு அவன் தப்பு பண்ணது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்காக புள்ள மனசொடைஞ்சு போயிருக்கிற இந்த நேரத்துல அவனை தனியா விட்டுட்டு போலான்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல எங்க நியாயம்? இங்க பாரு ராணி, இவன் தொலைஞ்சு போறதும் அப்புறமா திரும்பி வர்றதும் இவன் வாழ்க்கையில ஒண்ணும் புதுசு இல்லையே. மீனாட்சி அம்மா மகனா தொலைஞ்சா அப்புறம் திரும்பி வந்தான், நம்ம மகனா தொலைஞ்சா திரும்பி வந்தான். அதே மாதிரி அந்த ஜோசியக்காரனால நம்ம எல்லாரையும் விட்டு தொலைஞ்சு போயிருக்கான், திரும்பியும் வருவான். ஆனா அவன் அப்படி திரும்பி வரும்போது மறுபடியும் தொலைஞ்சு போகாதவனா அவன் திரும்பி வரணும். அப்படி அவன் திரும்பி வரணும்னா அவன் யோசிக்க, தனிமையும் அவகாசமும் அவனுக்கு ரொம்ப அவசியம். இப்பவும் நாம அவனுக்கு நன்மை தான் செஞ்சிருக்கோம். நீ கவலைப்படாம வா, போலாம். வா மலர், மகா, கீதா, காஜா, மாப்பிள, வாங்க போலாம். எடுத்துட்டு வா. வா மகா. அவன் யோசிக்கிட்டான்.